சீனாவின் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு 60% இந்தியர்கள் மறுப்பு. யுக்ரைன் மீது என்றும் இல்லாதவாறு ரஷ்யா சரமாரி தாக்குதல். சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள செயற்கை கருவறை விடயம். 2023 14 லட்சம் உயிரிழப்புகள் நிகழும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மெஸ்ஸிக்கு ஆழ்கடலில் கட் அவுட், வைரலாகும் காணொலி. சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். உலகில் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சர்வதேச அளவில் இன்று அதிகமாக பேசப்பட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக பார்க்க இருக்கிற விடயம், சீன பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு 60% இந்தியர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற மோதலின் எதிரொலியாக சீனாவில் தயாராகும் பொருட்களை இந்தியா கொள்வனவு செய்வது தொடர்பாக ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 10 இல் 6 இந்தியர்கள் சீன பொருட்களை வாங்குவதை தவிர்த்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது 60% இந்தியர்கள் சீன பொருட்களை வாங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சீன பொருட்களுக்கு பதிலாக 11% பேர் தரமான இந்திய பொருட்களையும் 8% பேர் மற்ற வெளிநாட்டு பொருட்களையும் வாங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். சீன பொருட்களை வாங்க மறுப்பதற்கு எல்லையில் சீன படைகளுடன் நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு காரணம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதேவேளை கடந்த 2021 11% பேர் சீன பொருட்களை கொள்வனவு செய்து வந்த நிலையில் அது தற்போது 3% குறைந்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் கடந்த ஆண்டில் 29% இருந்த சீன பொருட்களின் தேவை இந்த ஆண்டு 35% அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படும் நிலையில் மேட் இன் சைனா பொருட்களை விட மேட் இன் இந்திய பொருட்கள் சிறந்த விலை மற்றும் தரத்தை வழங்குவதாக 1/4 இந்தியர் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யுக்ரைன் மீது என்றுமில்லாதவாறு ரஷ்யா சரமாரி தாக்குதல். யுக்ரைனில் நேற்றைய தினம் நடைபெற்ற தாக்குதலில் 70 ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் கிட்டத்தட்ட 10 மாதங்களை நெருங்கியுள்ள நிலையில் தொடர்ந்தும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சமீபத்திய நாட்களாகவே ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கமைய நேற்றைய தினம் யுக்ரைனின் தலைநகர் கர்கிவ் மற்றும் காரகிவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யா தீவிரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதற்கமைய ஒரே நாளில் 70 ஏவுகணைகளை ரஷ்யா வீசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. போர் தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இது மிகவும் மோசமான தாக்குதல் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையே தீர்வு என ரஷ்ய ஜனாதிபதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கின்ற நிலையில் இந்திய பிரதமரின் கோரிக்கை தொடர்பில் ஆராய்வதாக ரஷ்ய தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் செயற்கை கருவறை விடயம். பெண்களின் கருவறை போலவே செயற்கையாக உருவாக்கப்படும் கருப்பை வசதி மூலம் வருடத்திற்கு 30,000 குழந்தைகள் வரை பிறப்பிக்க முடியும் என எக்டோ லைஃப் என்ற தனியார் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதுதான் உலகில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட முதல் கருப்பை நிறுவனம் என்று கூறப்படுகிறது. பெண்களின் கருப்பை போலவே செயற்கையாக உருவாக்கப்படும் கருப்பை பட்டி மூலம் வருடத்திற்கு 30,000 குழந்தைகளை உருவாக்க முடியும் எனவும் இந்த நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு செயற்கை கருப்பை பெட்டிக்குள்ளும் குழந்தையின் இதய துடிப்பு, வெப்பநிலை, இரத்த அழுத்தம், சுவாசம் உள்ளிட்ட முக்கிய உயிர்காக்கும் அம்சங்களை கண்காணிக்கும் சென்சர்களும் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான வீடியோவை எக்டோ லைஃப் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கும் ஜப்பான், பல்கேரியா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் எனவும், புற்றுநோய் மற்றும் பிற உடல் சிக்கலால் கருப்பையை இழக்கும் பெண்களுக்கு செயற்கை முறையில் குழந்தையை உருவாக்க இது சரியான தீர்வாக அமையும் எனவும் எக்டோ லைஃப் நிறுவனம் சொல்லியிருக்கிறது. வாடகை தாய் செயற்கை கருவூட்டல் தற்போது வியாபார மயமாகியுள்ள சூழலில் எக்டோ லைஃபின் இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனினும் இது எதிர்காலத்தில் நிச்சயமாக சாத்தியமாகும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள்.
சீனாவில் அடுத்து வரும் 2023 ஆண்டு சுமார் 14 லட்சம் கொரோனா மரணங்கள் நிகழலாம் என ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. சீனாவில் கடந்த மாதம் தினசரி நோய் தொற்று பல உச்சங்களை தொட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு நாளைக்கு 30,000 அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி வருகிறார்கள். இதன் விளைவாக அங்கு நோய் பரவல் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனினும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்றில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவில் கொரோனா பாதிப்பு உச்சத்தை எட்டுவதுடன் இறப்பவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் எனவும், சீனாவின் மக்கள் தொகையில் 1/3 மக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படும் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல சீனாவின் சர்ச்சைக்குரிய பூஜ்ய கொரோனா கொள்கை தளர்த்தப்பட்டதன் எதிரொலியாக தற்போது அங்கு கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை உச்சம் தொட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. மெஸ்ஸிக்கு ஆழ்கடலில் கட் அவுட். அர்ஜென்டினா கால்பந்தாட்ட அணி தலைவர் மெஸ்ஸிக்கு இந்திய ரசிகர்களினால் ஆழ்கடலில் கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கட் அவுட் வைக்கும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான பிரான்ஸ் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோத இருக்கின்றன. இதற்கமைய இந்த இறுதிப் போட்டி சர்வதேச நாடுகள் எதிர்பார்க்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக அமைந்திருக்கின்றது. இதேவேளை 2022 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிதான் தனது கடைசி உலகக்கிண்ண இறுதிப் போட்டியாக அமையும் என அர்ஜென்டினா அணியின் கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள ஜூனியன் பிரதேசங்களில் ஒன்றான லட்சத்தீவின் தலைநகரத்தில் இந்திய ரசிகர்கள் ஆழ்கடலுக்குள் சென்று லியோனல் மெஸ்ஸிக்கு கட் அவுட் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். வைத்ததோடு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெறவும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதோடு இந்த வீடியோவை பார்த்த மெஸ்ஸியின் ரசிகர்கள் உற்சாகத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்றைய தினம் உலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களை உலகில் இன்று நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். இவை தொடர்பான மேலதிக காணொளிகளை பார்வையிட சமூகம் டிவியோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.